வணக்கம் டெய்ஸி விலாக் தமிழ். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான, அதாவது முக்கியமாக தொண்டைக்கு ஆரோக்கியமான இஞ்சி மிட்டாய் எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ இஞ்சி எடுத்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை தோல் நீக்கி சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த பீஸ் இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி இப்போ ஒரு கடாயி நல்லா அடிகனமான கடாயி எடுத்து இப்போ அரைச்ச எல்லாமே ஒரு கப் அளவுக்கு வந்திருக்கு. அந்த ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காரம் வந்து இதில் வந்து கரெக்டாக நல்லா கொஞ்சம் ஹையாக இருக்கும், காரம் கொஞ்சம் கம்மியாக வேணுன்றவங்க இன்னும் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம இதை வந்து கடாயி வைக்கலாம். மிதமான தீயில் வச்சு எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இந்த இஞ்சி மிட்டாய் முழுசாகவே செய்கிற அளவுக்கு செஞ்சு முடிக்கிற வரைக்கும் மிதமான தீ வச்சா போதும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது வந்து எல்லாம் நல்லா வந்து கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள், ஓரளவுக்கு சேர்ந்து வருது. இப்போ மீண்டும் நல்லா கிளறி விடலாம். இஞ்சி மரப்பா வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு நம்ம தெரிஞ்சது வந்து இந்த மாதிரி கடாயில் ஒட்டாமல் வரணும். அதே சமயம் கையில் எடுத்து பார்த்தாலும் நல்லா உருண்டு வரணும். இப்போ வந்து இஞ்சி மரப்பா வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஒரு பிளேட்டில் வந்து எண்ணெய் போட்டு வச்சுருக்கேன், அந்த எண்ணெய் போட்டு வச்ச பிளேட்டில் இதை அப்படியே எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த ஷேப் தேவையோ எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த மாதிரி இதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து சூடாக இருக்கிறப்பே நமக்கு என்ன ஷேப் தேவையோ அந்த மாதிரி வந்து பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டுட்டு அப்படியே விடலாம், நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம போட்டு வச்ச பீஸை வந்து தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப ஆறிடுச்சுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும், அது வந்து நம்ம போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நல்லா ஆறின பிறகு இந்த போட்டு வச்சது மறுபடியும் ஒரு முறை நம்ம கட்டர் வச்சு பிரித்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், இஞ்சி மிட்டாய் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.